டிமினிஷ்டுனா என்ன குறையுது ஓகே டிமினிஷ்டு பை டென் பர்சன்ட் டிமினிஷ் பை டென் பர்சன்ட் தென் இட்ஸ் ஏரியா இஸ் டிமினிஷ்டு பை இப்போது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து டென் பர்சன்ட் டிமினிஷ் ஆகுது டென் பர்சன்ட்னா டென் பை ஹண்ட்ரட் டிமிஷன் டிமினிஷ் ஆகுது அப்போ டென் பை ஹண்ட்ரட் டிமினிஷ் ஆச்சுன்னா அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும் நைன்ட்டி பை ஹண்ட்ரட் மொத்தம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட்னு வச்சுக்கோ அப்போ ஹண்ட்ரட்லேருந்து டென் பர்சன்ட் டிவினிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோ அப்போ நைன்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் நைன்ட்டி தான் வரும் அப்போது தி ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஏரியா ஆஃப் த வாட் இஸ் தட் ஏரியா இஸ் டிமினிஷ்டு பை அப்போ இஃப் த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் டிமினிஷ் பை டென் பர்சன்ட் தென் இட்ஸ் ஏரியா இஸ் ஒரு சர்க்கிளோட ஃபார்முலா என்ன பையார் ஸ்கொயர் அண்டர்ஸ்டூட் அப்போ பை இன் இது நைன்டி பை ஹண்ட்ரட் இன்டூ நைன்ட்டி பை ஹண்ட்ரட் அண்டர்ஸ்டூட் இப்போ என்ன ஆகுதுன்னா இது ரெண்டு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ பை இன்டூ எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட் இப்போ இதுதான் வந்து என்னது டிமினிஷ் ஆனது அப்போ தென் இட்ஸ் ஏரியா இஸ் டிமினிஷ்டு பை ஏரியா இஸ் டிமினிஷ்டு பைனால் எவ்வளோ கலவு குறைஞ்சிருக்கு அப்போ ஒரிஜினல் லென்த்துலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு ஒரிஜினல் ஏரியாலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்போ ஒரிஜினல் ஏரியாலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்போ ஒரிஜினல் ஏரியா என்னம்மா பை ஆர் ஸ்கொயர் அண்டர்ஸ்ட் பை ஆர் ஸ்கொயர்லேருந்து இது எவ்வளோ குறையுது அப்போ பை ஆர் ஸ்கொயருங்கிறது இங்கே என்னம்மா வரும் முழுசாக பர்சன்ட்டு ஓகேவா அப்போது நீ என்ன செய்யணும்னா இங்கே பாரு இங்கே பாரு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை இன்டூ எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட் அப்போது இது முழுசாக ஹண்ட்ரடுங்க வரும் புரியுதா இது முழுசாக ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு அப்போது ஹண்ட்ரட் இது முழுசு இது ஒன்று இது எயிட்டி ஒன்று புரியுதா அப்போது நான் என்ன செய் பையை பையன் தேவையில்லை நம்மளுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ இது வந்து தேவையில்லம்மா முழுசாக பையார் ஸ்கொயர்னால் இந்த ஆர் ஸ்கொயர் பதிலாக இது இருக்குது பையங்கிறது ஃபுல் ஹண்ட்ரடு அப்போது ஒன் அண்டு வந்து ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரட் அண்டர்ஸ்டேண்ட் ஆ இப்போ சாரி ஃபுல்லாக எடுத்துக்கோம் இப்போ தான் இது மைனஸ் பண்ணிவிட்டு போட்டுவிட்டேன் அப்போ வாட் இஸ் த ஆன்சர் ஹியர் ஹண்ட்ரட்லேருந்து எயிட்டி ஒன் போச்சுன்னா நைன்டீன் பை ஹண்ட்ரட் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ பை வந்து எவ்வளோ குறையுதுன்னா இப்போ நம்ம உனக்கு என்னென்னா நைன்டீன் ம இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்டு என்ன கண்ணு ஆர் ஸ்கொயர் தான் உனக்கு வந்து ஆர் இன்ட்டு ஆர் வந்து நம்மளுக்கு தனியாக தெரிஞ்சு போச்சு இப்போ இதுலேயும் ஆர் ஸ்கொயர்டு இதுதான் இதுலேயும் ஆர் ஸ்கொயர் இதான்னு வச்சுக்கோ ஏன் இப்போ எயிட்டி ஒன் பை ஹண்ட்ரடு இது வந்து ஆர் ஸ்கொயர்டு அப்போ ஹார் ஸ்கொயர்டை வெளியிலே எடுத்துக்குவோம் அப்போ நைன்டீன் பை ஹண்ட்ரடு அப்போ நைன்டீன் பர்சன்ட் ஆஃப் ஒரிஜினல் வேல்யூலேருந்து குறைஞ்சிருக்குது அப்போ நைன்டீன் பர்சன்ட் அப்போ ஆர் ஸ்கொயர்டு வந்து நைன்டீன் பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு எவ்வளோ பர்சன்ட் குறைஞ்சிருக்குமா இட் இஸ் டிமினிஷ்டு பை நைன்டீன் பர்சன்ட் அப்போது நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் நீ சாதாரணமாக போடும்போது ஒன் என்ன செய்யறேன்னா ஆறுக்கு பதிலாக புரிஞ்சுக்கும் ஆறுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறேன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கோ அது ஹண்ட்ரட்லேருந்து மைனஸ் பண்ணி போடணும் இப்போ டென்டி பர்சன்ட் குறைஞ்சுனா எயிட்டி பை ஹண்ட்ரட் எயிட்டி பை ஹண்ட்ரட் எயிட்டி இன்ட்டு எயிட் என்னப்பா சிக்ஸ்டி ஃபோர் அப்போ மொத்தம் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து ஹண்ட்ரடு சாரி ஹண்ட்ரட்லேருந்து மொத்த அளவு ஹண்ட்ரடு ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி ஃபோர் மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன வரும் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் பர்சென்டில் டிமினிஷ் ஆகுன்னு சொல்லலாம் அண்டர்ஸ்ட் திஸ் இஸ் த ஃபார்மேட் அப்போ நீ ஒன்றும் செய்யணும்னா மொத்த பையார் ஸ்கொயர்லேருந்து அந்த டிமினிஷ் பர்சன்டேஜ் வந்து நைன்டீன் பர்சன்டேஜ் ஓகேடா திஸ் இஸ் ஈஸியஸ்ட்டு சம் ஆனால் கவனித்து போடணும் அவ்வளோதான் எந்த நம்பராக இருந்தாலும் இப்போ இது வந்து டிமினிஷ் ஆகாமல் இட் இஸ் ஆடட் அதாவது இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை அப்படி அவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னால் டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி பை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மட்டும் போட்டுக்கோ ஹோல் திங் ஆஃப் பயா ஸ்கொயர் புரியுதா அப்போ உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது இப்போ நீ என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் அதே தான் வரும் ஃபோர் பை ஹண்ட்ரட் ஆஃப் பையார் ஸ்கொயர்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் ஒரிஜினல் பையார் ஸ்கொயர்ட் என்ன புரியுதா ஒரிஜினல் பையார் ஸ்கொயர் வந்து வெறும் பையார் ஸ்கொயர் அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ஸு போட்டுக்கோ அப்போ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபோர் பை ஹண்ட்ரட் தட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பை ஹண்ட்ரட் அப்போ என்ன பர்சன்டேஜ் வருது உனக்கு உனக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கிறதுலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்போ இருக்கிறத விட ப்ளஸ் ஆகிடுது அதுதான் வந்து இன்க்ரீஸிங் இன் பர்சன்டேஜ் இது டிமினிஷிங் இன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் ஒன் இது ஆன்சர் நைன்டீன் பர்சன்டேஜ் த ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்க்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் என்ன செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் இப்போது ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோடா சர்க்கிளில் இப்போ நான் வந்து ஒரு செமி சர்க்கிள் எடுத்துக்கிறேன் அந்த செமி சர்க்கிளில் எந்த இடத்துல நான் போட்டேன்னாலும் எனக்கு என்னதான் வரும் நைன்டி டிகிரிஸ் தான் வரும் என்ன எப்பயுமே ஏரியா தட் இஸ் ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் இஸ் வாட் எக்ஸ் எக்ஸ்டென்ட் பை செமி சர்க்கிள் ரேடியஸ் வந்து நைன்டி டிகிரிஸ் இது நைன்டி டிகிரிஸ் நான் இப்போ பெரிய ட்ரையாங்கிளாக வரையணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ கீழே பேஸ் வந்து இது போட்டுக்கலாம் ஹைட்டு நான் வரையணும் ஹைட் எங்கேருந்து வரைவேன் இங்கேருந்து நான் நைன்டி டிகிரிஸ்க்கு வரையணும் அப்போ நைன்டி டிகிரிஸ் இந்த இடத்துலலாம் வந்து கம்மியான அளவு வரும் அப்போ உனக்கு எங்கே தான் பெரிய அளவு வரும் இட் வில் பி ஃபார்மிங் டேரக்ட் டு த ரேடியஸ் ஃபார்மிங் எஸ் ஏ ரேடியஸ் இங்கே தானே பெருசாக இருக்குது இப்போ எல்லாம் போடும்போது நீயே பாரு சின்ன சின்னதாக வருதா நைன்டி டிகிரிஸ் வரையும் போது விச் இஸ் த பிக்கெஸ்ட்டு கார்டு அதாவது இந்த செமி சர்க்கிளில் இஸ் த பிக்கெஸ்ட்டு கார்டுன்னு கேட்டோன்னா இது இந்த ரேடியஸ் தான் அப்போ இது தான் நைன்டி டிகிரிஸ்க்கு வரைஞ்சி தள்ளுறேன் அப்போ இது ஒரு ஆறு இது பேஸு இது ஒரு ஆறு இது ஒரு ஆறு அப்போ மொத்தம் டூ ஆறு

புரியுதா இங்கே எங்கேயாச்சும் ஆருக்குரிய வேல்யூ கொடுத்துருக்காங்களாமா டூ ஆருன்னு கொடுத்துருக்காங்களா ஆரே உனக்கு தெரியாது அப்போ நீ எல்லா ஆரையும் ஒரு பக்கமாகவே வச்சுக்கோ ஆர் இன்டூ புரியுதா பை ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் அப்போ ஆர் இன்டூ இங்கே ட்வெண்ட்டி டூ பை செவன் ப்ளஸ் டூ Then R into டுவெண்ட்டி டூ ப்ளஸ் செவன் டூஸ் 14, 36 தேர்ட்டி சிக்ஸ் பை செவன் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்ஸிக் கேன்சல் ஆயிரும் ஆர் இஸ் ஈக்குவல் டு செவன்டா அப்போ டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் சென்டிமீட்டர்ஸ் தேர் ஃபோர் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டின் சென்டிமீட்டர்ஸ் அண்டர்ஸ்டுட்மா எப்போயுமே பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள்னு கேட்டால் பையார் ப்ளஸ் டூ ஆர்னு போடணும் அதை மட்டும் வச்சுட்டு